This video is sponsored by Satyabhama Institute of Science and Technology. விஜய் சேதுபதி ஐஸ்வர்யா ராஜேஷ் பவானி ஸ்ரீ இவங்க நடிச்சிருக்க காப்பே ரணசிங்கம் படத்தோட டீசர் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு மே இருபத்தி ரெண்டாம் தேதி ரிலீஸ் ஆன ஃபர்ஸ்ட் லுக்லேயே தெரிஞ்சு போச்சு ஏதோ ஒரு சோசியல் விஷயத்தை ஸ்ட்ராங்கா பேச போறாங்க அப்படின்னு அது இந்த டீசர் பார்த்தோன்னா ரொம்பவே கிளியர் ஆயிடுச்சு கிராமங்களில் மக்கள் தண்ணிக்கும் நிலத்துக்கும் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஸ்ட்ராங்கா பதிவு பண்ணியிருக்காங்க தென் இன்னொரு விஷயத்த முக்கியமா நோட் பண்ணி ஆகணும் விஜய் சேதுபதி அவரோட பிரசன்ஸை விட ஐஸ்வர்யா ராஜேஷ்க்கு ரொம்பவே இம்பார்டன்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த டீசர்ல இந்த படத்தோட ஷூட்டிங் ஆரம்பிக்கிறப்பயே சொன்னாங்க இது ஒரு உமன் சும்மாதான் இருக்க பட் டைட்டில் ஒரு மேல் வயசு பெண்ணு தான் இருக்க போகுது அப்படின்னு ஸோ அதை இந்த டீசர் ப்ரூவ் பண்ணியிருக்கு ஸோ தன்னோட ஊர் மக்கள் நிலத்துக்கும் தண்ணிக்கும் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அவங்களுக்காக நாங்கள் போராடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி அண்ட் அவங்களோட மனைவியான ஐஸ்வர்யா ராஜேஷ் ரெண்டு பேருமே ரொம்ப போராடுற மாதிரி நிறைய ஷாட்லாம் காமிக்கிறாங்க தென் அதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோன்னு பெரிய அதிகாரிகளுக்கு காட்டணும் அப்படிங்கிற சொல்கிற டைலாக இருக்கட்டும் நாங்கள் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸரை மிரட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி ஒரு சிரிப்பு சிரிப்பாரு அந்த சிரிப்பாக இருக்கட்டும் தென் டீசர் டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ்ல இந்த படத்தில் ப்ளே பண்ணியிருக்க கவர்னர் ஆர் பிரசிடன்ட் இந்த ரெண்டு பதவிகளை யாரோ ஒரு அந்த இடத்துக்கு வராங்க அந்த கிராமத்துக்கு அப்போ ஐஸ்வர்யா ராஜேஷ் தங்களோட உரிமை அப்புறம் என்ன கஷ்டப்பட்டு இருக்கோம் தெரிவிக்கிறதுக்காக ஓடி வராங்க அந்த ஒரு ஷார்ட்டா இருக்கட்டும் அவ்வளோ பெயின் தெரியுது தென் இந்த டீசர் ஆரம்பிக்கிறப்பே பேஸ் ஆன் ட்ரூ இவெண்ட்ஸ்னு போட்டாங்க கண்டிப்பாக இந்த படம் ரிலீஸ் ஆனதும் ஒரு பெரிய ரெவல்யூஷனை கிரியேட் பண்ணும் அப்படிங்கிறது எந்த டவுட்டுமே கிடையாது தென் தன்னோட பிஜிஎம் ஒர்க்கில் அறம் படத்தில் என்ன மாதிரியான ஒரு இம்பாக்டை கொடுத்தாரோ ஜிப்ரான் அதே மாதிரியான ஒரு இம்பாக்டை காப்பி ரணசிங்கம் படத்தையும் கொடுத்துருக்காரு ஸோ நீங்கள் காப்பி ரணசிங்கம் டீசர் பார்த்துருக்கீங்களா உங்களுக்கு அந்த டீசர் எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு விஜய் சேதுபதி அந்த ஐஸ்வராஜ் இவங்களோட ஸ்கிரீன் பிரசன்ஸ் ரொம்ப நாளுக்கு அப்புறம் வருது அது எப்படி இருக்கு அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணியிருக்கேன் மோக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் அண்ட் டோன்ட் ஃபகட் கிளிக் தான் பல்லைக்கான்